உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். நீ யார் முதல்ல? உன்னை அவன் அனுப்பி வச்சானா, இல்ல நீ அவனை உட்கார சொல்லிட்டு கிளம்பி வந்தியா? இல்ல சங்கவி, நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆதி வந்து... ஆமா ஆமா ஆமா, எனக்கு என்னென்ன நடந்ததுன்னு தெரியாதுதான். தெரியாம தானே மக்கு மாதிரி நான் மனமேடையில உட்கார்ந்துட்டு இருந்தேன். இப்படி எவ்வளவு நாள் நான் நினைவே இல்லாம இருந்தேன்னு எனக்கு தெரியல. எங்க அப்பா தான் என்னை பொழைக்க வச்சு கூட்டிட்டு வந்துட்டாரு. அம்மா, நீ என்ன சொல்ல வந்த? என்ன நீதான் பொழைக்க வச்சன்னா சொல்லிட மாட்டியே. இங்க பாரு சங்கவி, என் மேல உனக்கு இருக்கிற கோபம் ரொம்ப நியாயமானதுதான். ஓ, நீ நியாயம் பத்திலாம் யோசிப்பியா? பேசுவியா பவி? அதெல்லாம் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு தான் வந்த. கொஞ்சம் டைம் கொடுப்பியா? ரொம்ப நேரம்லாம் இல்ல சங்கவி, ஒரு 2 நிமிஷம் போதும். மனசுல உள்ளத உன்கிட்ட அப்படியே சொல்லிட்டு நான் உடனே போயிடுறேன். அப்புறம் உன்ன நான் எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ கிளம்பு. ஒரு நிமிஷம் பாரு, போறதெல்லாம் சரி, என் பொண்ணு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசி அவளை எமோஷனல் ஆக்குன பொல்லாதவன் ஆயிடுவேன். இந்த வீட்டை விட்டு முழுசா போக மாட்டா சொல்லிட்டேன். நான் என்ன பத்தி, என் நிலைமைய பத்தி மட்டும்தான் சார் பேச போறேன். அவ வாழ்க்கையில ஏற்கனவே நிறைய சித்து விளையாட்டுல ஆடிட்டா, இதுக்கு மேலயும் வேண்டான்னு சொல்றேன். புரிஞ்சதா? தெரியும்டா, நீ இப்படி பவித்ரா பின்னாடி வந்து தொல்ல கொடுப்பேன்னு நல்லாவே தெரியும். நான் கெஸ் பண்ண சரியா தான் இருக்கு. வாய முடு, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பெரிய டிடெக்டிவ் மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத. அப்படிங்களா ப்ரோ? என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அறிவு கண்ணை திறந்து விடுறீங்களா? ஏய், உன்கிட்ட எல்லாம் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அவ்வளவுதான் மரியாதை உனக்கு, பேசாம ஓரமா போயிடு. ஓகே ஓகே, போறேன் போறேன். பவித்ரா இப்ப எங்க வீட்டுல என் கூட தான் இருக்கா, தெரியும்ல? எங்க வீட்டு பொண்ணுக்கு நான் தானே பாதுகாப்பு கொடுக்கணும். அவ என்ன நம்பி வந்திருக்காள்ல, அவ எங்க போறா, எப்ப வரா, எப்படி வரான்னு நான் கவனமா பாத்துக்கணும்ல. நான் சொல்றது கரெக்ட் தானே ப்ரோ? அட ப்ரோ, கோவமா இருக்கீங்க போல. செவுறு உடஞ்சா கூட பரவாயில்ல, கைக்கு ஏதாவது ஆயிட போகுது. இந்த ரோட்ல பொறிய பசங்க நிறைய பேர் இருக்கானுங்க, பொண்ணுங்க பகல் நேரத்தில் கூட வெளியில வர முடியல, பின்னாடியே வந்துடுறானுங்க. அதான் ஒரு சேஃப்டிக்காக நான் வந்தேன். எதுக்கு அது வாட்ச்மேன் மாதிரி வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்க? வண்டி எடுத்து போக வேண்டியதானே. அங்கே போற உன் வேலையை மட்டும் பாரு. சங்கவையை பார்க்க பவித்ரா போயிருக்கா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்க, அவங்க தனியா பேசணும். நான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கே இரு. ப்ரோ, அந்த மீசக்காரு ஒன்னதான் உள்ள விட மாட்டாரு, அதனால தான் நீ வெளியில நிக்கிற. ஆனா நான் அப்படி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல, புரிஞ்சுதா? போய் ஓரமா நில்லு. அப்புறம் கேட்ல நின்று யாராவது வராங்களான்னு பாரு. வேணா, நான் செம்ம கடுப்புல இருக்கேன், எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா வாங்கிடாத, போயிடு. ஓ, கிரிமினல். ஆக்சுவலா இப்ப நீ ஜெயில இருக்க வேண்டியவன். பவித்ர பாவம் பார்த்து கேச வாபஸ் வாங்கியிருக்கான். ஞாபகம் இருக்குல்ல, சும்மா அடுப்புல இருக்கேன் கடுப்புல இருக்கேன்னு சீன போட்டு தெரியாது. தூக்கி உள்ள கீழ வச்சிட போற, போட, போய் வாரமா நில்லு. யாரு நீ? என்ன தூக்கி உள்ள வச்சிருவியா? நீ ஏன் ஒரு ஃப்ராடு தில்லாலங்கடி? ஆமா, பாம்பேல இருந்து எதுக்குடா ஓடி வந்த?
எதுக்கு ஓடி வந்த? முதல்ல பவி உன் வீட்டுல இருக்கிறதே அவளுக்கு சேஃப் இல்ல. உங்ககிட்ட இருந்து எப்ப கூட்டிட்டு வரலாங்கிறது தான் எனக்கு முதல் வேலைக்கு. ஆமா ஆமா, ஐயா கூப்பிட்டு அப்படியே பின்னாடியே வந்துருவா பாரு. போல மூஞ்ச கூட பார்க்க மாட்டேங்கிறா. வந்துட்டான் பவித்ரா, பவித்ரான்னு. இங்க பாரு, பவித்ரா வெளில வரட்டும், அவளே சொல்லட்டும் யார் கூட வரா, யார் பேச கேக்குறான்னு. ஆ நான் எப்படி இருக்கணும்னு நீ நினைச்சியோ அப்படிதான் இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் சித்தர்னு நினைச்சிருப்பல, ஆனா எப்பவுமே நீ நினைக்கிறது நடக்காது. அதான் உயிரோட இருக்க. ஆனா நீ நினைச்சதா சாதிச்சுட்டல. எத சொல்ற? நான் உன்கிட்ட பேசணும். நான் சொல்றத கேட்டுட்டு நீ முடிவு பண்ணிக்கோ பிளீஸ். உனக்கு சாதகமா அப்படியே வளைச்சுக்கற, அது சரி. நீ ஆதியே வளைச்சவ தானே? அப்படிலாம் சொல்லாத சங்கவி, சத்தியமா இல்ல. தயவு செஞ்சு சத்தியம் பண்ணாத, நான் நம்ப தயாரா இல்ல. உனக்கு உன்னோட நிலைமை, உன் வாழ்க்கை இதானே முக்கியம். அதை காப்பாத்திக்க என்ன வேணாலும் செய்வல. நானும் நீயும் இப்படி எல்லாம் பேச வேண்டிய நிலைமை வரும்னு நான் நினைச்சதே இல்ல. ஆனா என்ன, ஏ மேலதான் தப்புன்னு சொல்ல வரியா? எனக்கு கொஞ்சம் முழுசா பேச விடு. என்ன நீ சந்தேகப்படுறதுக்கு உனக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. சூழ்நிலை அப்படிதான் அமைஞ்சிருக்கு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு.